லண்டனில் புகலிட கோரிக்கையாளர்களை வெளியேற்ற போலீசார் அதிரடி நடவடிக்கை. லண்டனில் புகலிட கோரிக்கையாளர்களை மிதவை படகில் ஏற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கைக்கு மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்து நேற்று காலை சமூக ஆர்வலர்கள் ஹோட்டல் ஒன்றின் முன் திரண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லண்டனில் உள்ள ட்ரிஸ்கோல் ஹவுஸ் எனும் ஹோட்டலில் புகலிட கோரிக்கையாளர்கள் நீண்ட காலமாக தங்கியிருக்கும் நிலையில் நேற்று காலை 10 மணி அளவில் சுமார் 5 போலீஸ் வேன்களில் போலீசார் அங்கு சென்றுள்ளனர். அவர்கள் புகலிட கோரிக்கையாளர்களை பைபி ஸ்டாக்ஹோம் பார்க் எனும் மிதவை படகில் ஏற்று வந்துள்ளதால் அவர்களை தடுக்கும் நோக்கில் அந்த ஹோட்டலின் முன் சமூக ஆர்வலர்கள் கூடி வருகின்றனர். இந்த தகவலை சமூக ஊடகமான எக்ஸில் அவர்கள் வெளியிட்டனர். இந்த போலீசார் புகலிட கோரிக்கையாளர்களை அழைத்துச் செல்வதை ரத்து செய்யும் வரை அங்கிருந்து நகரப்போவதில்லை என்று கூறியுள்ளனர். இதற்கிடையில் லண்டன் முழுவதும் ஆங்காங்கு இதுபோல சமூக ஆர்வலர்கள் திரட்ட ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரே இடத்தில் முகமூடி அணிந்த சிலர் போலீசாரை தாக்கியதாகவும் அதனைத் தொடர்ந்து சுமார் 45 பேர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது.